ஹலோ எவ்ரிவன், உங்களை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட் எது அப்படின்னு கேட்டா பொதுவா எல்லாருமே சொல்ற ஒரு ஆன்சர் ஆப்பிள். சோ ஆப்பிள் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாத்துலயுமே பொதுவா மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுல அதிகமா இருக்கிறதுனால ஆப்பிள் ஒரு மேஜிக் ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த வீடியோல ஆப்பிள் சாப்பிடறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நம்ம டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிடறதுனால புற்றுநோய், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அண்ட் இதயம் தொடர்பான நோய் வருவதற்கான அபாயத்தை கம்மி பண்ண முடியும். ஆப்பிள்ல விட்டமின் சி, அயன் மற்றும் அது கூட போரான் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் ஒன்னு சேரும் போது நம்மளோட எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஆப்பிள் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மலச்சிக்கல், வாயு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர தினமும் காலையில ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்பிள் வயதாகும் போது மூளையில ஏற்படும் கோளாறுகளை தடுக்கக்கூடியது அண்ட் ஆப்பிள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்பிள ரெகுலரா எடுத்து வரும்போது உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வருவதையும் தடுக்கிறது. ரெகுலரா ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபேஸ்ல கரும்புள்ளிகள் இல்ல பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கியூர் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்பிள் எப்போதுமே காலையில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நைட் சாப்பிடும் போது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. சோ ஆப்பிள் மார்னிங்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட இந்த டிசீஸ் பேஸ்ட் டயட் டிப்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டயட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். See you to next video.